தமிழக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இன்று தமிழகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை குறித்து உங்களோடு பேசவிருக்கிறேன். ஒரு காலத்தில் தங்கம் மட்டும்தான் மிக உயர்ந்த கனிம வளமாக கருதப்பட்ட காலம் உண்டு. தங்கம், வைரம், வைடூரியம், கோமேதகம், பவளம், முத்து போன்றவைகள் மட்டுமே பெருமையுடைய வளங்களாக, கனிவளங்களாக கருதப்பட்ட காலம் அந்த காலம். ஆனால் அதற்கு பிறகு இரும்பு ஒரு காலத்தில் முக்கியத்துவம் பெற்றது, நிலக்கரி ஒரு காலத்தில் முக்கியத்துவம் பெற்றது. இப்பொழுது கல் கருங்கல்லும் செம்மண்ணும் கூட முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்கிறது. ஏற்கனவே மணல் என்ற கனிம வளம் கட்டிடங்கள் கட்டுவதற்கு மற்றும் பல்வேறு பணிகளுக்கு அது முக்கியத்துவம் பெற்றுவிட்டன. நிலக்கரி ஒரு கனிம வளம், பூமிக்கு இருக்கக்கூடிய எண்ணெய்கள் ஒரு கனிம வளம். எனவே கனிமளம் என்று வருகின்ற பொழுது அதில் எண்ணற்ற பொருட்கள் இடம்பெற்று விடுகின்றன. தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் இப்பொழுது மிக முக்கியமாக கருதப்படக்கூடிய கனிம வளங்கள் ஆற்று மணல், கருங்கல் கல்கள், அதேபோல செம்மண், இவைகள்தான் மிக முக்கியமான கனிம வளங்களாக கருதப்படுகின்றன. இருக்கக்கூடிய நிலக்கரி அவைகள் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. எந்த ஒரு நாடும் தன்னுடைய கனிம வளங்களை முறையாக பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் தேவைப்படுகின்ற பொழுது அந்த நாடு பிற நாட்டை நம்பியிருக்க வேண்டிய நிலைமையும் பிற நாட்டை கையேந்த வேண்டிய நிலையும் ஏற்பட்டுவிடும். இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனை, தமிழ்நாட்டில் கட்டடம் கட்டுவதற்கு, அது வீடோ அல்லது தொழிற்சாலையோ அல்லது வணிக வளாகமோ அல்லது கல்விக்கூடமோ அல்லது வந்து சுற்றுலாத்தலங்களோ கட்டுவதற்கு தமிழ்நாட்டினுடைய கனிம வளங்களை பயன்படுத்துவதில் தவறு இல்லை. ஆனால் என்ன தமிழ்நாட்டில் நடக்கிறது? தமிழ்நாட்டினுடைய ஆற்று படுகைகளை, தாமிரபரணி ஆற்றினுடைய படுகையில் காவிரி ஆறு, வைகை ஆறு, பாலாறு உள்ளிட்ட நதிகளினுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆற்று மணலை ஏறக்குறைய 20-30 வருடங்களாக கொள்ளையடித்தார்கள். அது தமிழ்நாட்டினுடைய தேவைக்கு பயன்படுத்துவதிலே எந்த விதமான தவறும் கிடையாது. தொன்று தொற்று மக்கள் வீட்டை கட்டி கொண்டிருந்தார்கள், கட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான அந்த ஆற்று மணலை வண்டிகளை எடுத்து சென்ற போது யாரும் குறை சொல்லவில்லை. அதே அந்த ஆற்று மணல் லாரி லாரியாக அண்டை மாநிலங்களுக்கும் அண்டை நாடுகளுக்கும் அபகிருதி செல்லப்படுகின்ற பொழுதுதான் பிரச்சனை எழுந்தது. அப்பொழுதுதான் தாமிரபரணி நிர்மூலமாகியது, அப்பொழுதுதான் காவிரி ஆறு, அப்பொழுதுதான் பாலாறு இவர்களெல்லாம் பாழாக்கப்பட்டன. இப்பொழுது அதை தாண்டி வேறொரு முக்கியமான பிரச்சனை நடக்கிறது. கட்டிடம் கட்டுவதற்கு கண்டிப்பாக காங்கிரீட் போட வேண்டும் என்று சொன்னால் கருங்கல் ஜல்லிகள் அவசியம். எனவே தமிழ்நாட்டுக்குரிய பாறைகளை உடைத்து ஜல்லிகள் தயாரிப்பதற்கு அல்லது எம்சாண்ட் தயாரிப்பதற்கு பயன்படுத்துவதில் அந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் அப்படி அந்த கல்காரிகளை கல் எடுப்பதற்கு, கருங்கல் எடுப்பதற்கு, அவற்றை எம்சாண்டாக தயாரிப்பதற்கு அல்லது வந்து ஜல்லிகளாக உடைப்பதற்கு தமிழ்நாட்டினுடைய தேவைகளுக்காக அவர்கள் வீடு கட்டுவதற்கோ அல்லது வந்து தமிழ்நாட்டில் உருவாக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கோ அல்லது வந்து தமிழ்நாட்டில் துறைமுகம் உருவானால் அவைகளுக்கு பயன்படுத்த எந்தவொரு ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் அண்மை காலமாக சட்டத்துக்கு விரோதமாக 100 அடி எடுக்க வேண்டும் என்று சொன்னால் 300 அடி எடுப்பது, 300 அடிக்கு மேலும் போவது, இந்த வெடியைத்தான் பயன்படுத்த வேண்டும் என்றால் அதை தாண்டி சட்டவிரோதமான வெடிகளை பயன்படுத்துவது, இதன் மூலமாக உயிரிழப்புகளை உருவாக்குவது என்ற நிலை உருவாவது மட்டுமல்ல, இந்த கருங்கல்கள் தமிழ்நாட்டை தாண்டி அண்டை மாநிலமான கேரளாவுக்கோ அல்லது வந்து அல்லது கர்நாடகத்துக்கோ அல்லது ஆந்திராவுக்கோ அல்லது பிற நாடுகளுக்கோ கடத்தப்படுகிறது என்பதுதான் இப்பொழுது மிக முக்கியமான விஷயம். இதற்கும் அந்த நாடுகளில் அந்த பகுதிகளில் அந்த கருங்கல் இருந்தாலும் கூட அவைகள் அங்கே சுற்றுப்புற சூழலில் காட்டி அங்கே தடை செய்யப்படுகின்றன. உதாரணத்திற்கு
தமிழ்நாட்டினுடைய எல்லைப்பகுதியில் கன்னியாகுமரி பகுதியில் விழிஞ்சம் என்ற துறைமுகம் கட்டப்படுகிறது. கேரளாவுடைய எல்லைக்குள் அது சேர்ந்து வருகிறது. அந்த துறைமுகத்துக்கு அண்டை மாநிலமான கேரளாவிலிருந்து கல் எடுப்பதற்கு அந்த மாநிலம் தடை செய்கிறது. அதே சமயத்தில் தமிழ்நாட்டிலிருந்து கல்குவாரிகளை எடுத்து செல்வதற்கு வாகனங்களுக்கு சுலபமாக வந்து செல்வதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று கேரளா அரசு வந்து தமிழ்நாடு அரசு கருதுகிறது. இது எப்படி இருக்கிறது பாருங்கள். இப்படித்தான் வந்து அண்டை மாநிலமான கேரளாவில் பாரத புலா என்ற பெரிய மிகப்பெரிய ஆறு, அந்த ஆறிலிருந்து ஒரு பக்கெட் மண்ணும் கூட கேரளாவுக்கு பயன்படுத்தலை, ஆனால் தமிழ்நாட்டிற்குரிய ஆற்று மணல் தான் பயன்படுத்தப்பட்டது. எனவே தான் இப்பொழுது இவங்க வந்து சமூக நீதி பேசுகிறாங்க, திராவிடம் பேசுகிறாங்க, ரொம்ப என்னமோ தமிழ்நாடு வந்து இந்தியாவுக்கு வழிகாட்டின்னு பேசுகிறாங்க. தமிழ்நாட்டிற்குரிய மணலை அண்டை மாநிலத்துக்கும் மாலத்தீவுக்கும் ஏற்றுமதி பண்ணிட்டு கருங்கு இங்கே இருக்கக்கூடிய கருங்கெல்லாம் உடச்சி 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 தமிழ்நாட்டுடைய கனி வளங்கள் எல்லாம் அண்டை மாநிலங்களுக்கு ஏற்றுமதி பண்ணி போட்டு அப்புறம் என்ன நீங்கள் தமிழ்நாட்டை பாதுகாக்க முடியும்? அப்புறம் தமிழ்நாடு வேறு என்ன இருக்க போகுது? வெறும் போட்டக்காடை வச்சு என்ன செய்வீங்க? ஸோ இருக்கிற கனி வளங்களையெல்லாம் நம்ம மக்களுக்கு பயன்படுத்துவதற்கு நாம் சேமித்து வைக்காம அது வேறு யாரோ சூறையாடுவதற்கு வந்து வழிவகை செய்துவிட்டு நாங்கள் தமிழ்நாட்டை பாதுகாக்கிறோம் என்று சொன்னால் இதைவிட கேலி கூத்து எதுவும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஆட்சியாரத்தை பயன்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டை சூறையாடுகிறார்கள், கொள்ளையடிக்கிறார்கள் என்றே குற்ற சுமத்தணும். இப்போ பார்த்தீங்கன்னா அண்மையில் திருநெல்வேலி மாவட்டம் பாளை அருகே நாங்கநேரி அருகே அடைமீர்பாலங்குளம் என்ற பகுதியில் சட்டவிரோதமாக 300 அடி ஆழம், நினச்சி பார்க்க முடியுதுங்களா? 300 அடி ஆழம்னா ஏறக்குறைய ஒரு 1.5 ஃபர்லாங் தூரங்க. அந்த ஒன்றரை அந்த அளவுக்கு ஆழத்தை உள்ளே தோண்டி சட்டவிரோதமாக வெடி வச்சு 4 பேர் இறந்து போயிட்டாங்க. ஒருத்தர் தமிழ்நாட்டிலேருந்து யாருமே அவர்களுக்காக பிரிந்து பேசலை. அந்த மக்கள் 1 கோடி ரூபா நட்டீடு கொடுங்க, அரசு வேலை கொடுங்கன்னு கேட்டாங்க, கொடுக்கல. புதிய தமிழகம் கட்சியின் சார்பாகத்தான் ஆர்ப்பாட்டம் பண்ணும், 1 வாரம் போராட்டம் நடத்தி அதுக்கு பிறகு இப்பொழுது வந்து அது இன்னும் அந்த கோரிக்கை நிறைவேறாத காரணத்தினால வரக்கூடிய 1ஆம் தேதி நாளை மறுநாள் தமிழ்நாடெங்கும் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக அந்த 4 குடும்பங்களுக்கு நட்டீடும், அதேபோல் அரசு வேலையும் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இதுபோல் வந்து அது கன்னியாகுமரி மாவட்டமாக இருந்தாலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் பல இடங்களில் தென்காசி மாவட்டத்திலையும் கூட புளியரி என்ற பகுதியில் சட்டவிரோதமாக கல்குவாரியை உடைத்து அதை வந்து அண்டை மாநிலத்துக்கு கடத்துகிறார்கள். அதே போல் விருதுநகர் மாவட்டத்தில் தென்பாலை என்ற கிராமத்தில் எப்படி வந்து அடைமதிப்பான்குளத்தில் சட்டவிரோதமாக எடுக்கிறார்களோ அந்த தென்பாலை கிராமமே சூறையாடப்பட்டு வச்சு இப்போ ஒரு பெரிய ஒரு வித்தகத்து இருக்கிறாங்க இந்த குவாரிக்காரர்கள்லாம். நீ வந்து யார் இன்றைக்கி நடந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அங்கே அண்ணாதிமுக திமுக எல்லாம் ஒரே கட்சி கூட்டுத்தாங்க. தென்பால் இருக்கிற கிராமத்தில் இப்போ நான் சொல்கிறேன், அங்கே அண்ணாதிமுகக்காரரும் வந்து உண்டு, திமுகவும் உண்டு, எல்லா கட்சிக்காரரும் சேர்ந்து தான் அந்த குவாரி நடத்திருக்கிறாங்க. ஸோ இதுபோல் பல இடங்களில் சட்டபூர்வமான குவாரிகள் நடக்கின்றன. எனவே இந்த குவாரிகள் எல்லாம் கம்ப்ளீட்டாக முழுமையாக மூடப்பட வேண்டும். மூடி எந்தெந்த குவாரிகள் எல்லாம் வந்து சட்டத்துக்கு புறம்பாக நடக்கின்றன, சட்ட விதிமுறைகளை மீறி நடக்கின்றன என்பதை கண்டறிந்து ஏற்கனவே சட்டத்துக்கு மீறி சட்டத்துக்கு புறம்பாக அளவுக்கு அதிகமாக கல் குவாரிகள் பயன்படுத்தப்பட்டிருந்தால், உடைக்கப்பட்டிருந்தால், அள்ளி செல்லப்பட்டிருந்தால் அவர்கள் கடுமையான தண்டனைகள் விதித்து அவரிடத்திலிருந்து அதுக்குண்டான பணத்தை வந்து வசூல் செய்ய வேண்டும். எனவே முதல்ல தமிழ்நாட்டிற்கு கூடிய அனைத்து கல்குவாரிகளையும் உடனடியாக நிறுத்தி வைத்துவிட்டு எந்தெந்த கல்குவாரிகள் எல்லாம் அது அரசினுடைய நிலத்தில் இருந்தாலும் சரி, தனியாருடைய நிலத்தில் இருந்தாலும் சரி, எவைகளெல்லாம் சட்டவிரோதமாக நடைபெறுகின்றன, அந்த குவாரிகளில் எடுக்கப்படக்கூடிய கருங்கற்கள் எந்த பகுதிக்கு செல்கின்றன என்பதை முதலில் வந்து அரசு தெளிவுபடுத்தணும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் அவ்வளவு கட்டிடங்கள் இப்பொழுது கட்டப்படவில்லை. தமிழ்நாட்டில் தினமும் அவ்வளவு தொழிற்சாலைகள் உருவாகவில்லை. உருவாக்கக்கூடிய தொழிற்சாலைகள் எல்லாம் நவீனமான பொருட்களை கொண்டு கட்டுகிறார்கள், அவர்கள் கருங்கல் ஜல்லியை கொண்டு பெரியதற்கு பயன்படுத்துவதில்லை. எனவே அப்படி இருக்க தமிழ்நாட்டில் வெட்டியெடுக்கப்படுகின்ற கருங்கல்கள் இவைகள் அண்டை மாநிலங்களுக்குத்தான் கடத்தப்படுகின்றன தவிர தமிழ்நாட்டுக்கு பயன்படுவதில்லை. எனவே தமிழ்நாட்டை விலைபேசி விற்றுவிட்டு இவர்கள் எப்படி தமிழ்நாட்டை பாதுகாப்பதாக சொல்ல முடியும்? எனவே இதை கண்டித்து தமிழ்நாட்டினுடைய கனிம வளங்கள் கொள்ளைபவதை தடுத்து நிறுத்த வேண்டும், அந்த கல்குவாரிகளில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கிடைக்க வேண்டும், சட்ட விதிமுறைகள் அமலாக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக ஜூன் 1ஆம் தேதி தமிழ்நாடெங்கும் முதற்கட்டமாக அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முன்பாக 1 மணி நேரம் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. தமிழக மக்களே, இது வந்து ஒரு கட்சியினுடைய நலனுக்காக அல்ல, தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த நலனுக்காக நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு உங்களுடைய கிராமத்தில் உங்களுடைய பகுதியில் நிச்சயமாக இதுபோன்று ஒரு சட்டவிரோதமான செயல் நடைபெற்று கொண்டிருக்கும். எனவே இது உங்களுக்காக நடைபெறக்கூடிய போராட்டம் என்பதை மனதிலே வைத்து நீங்கள் அனைவரும் பேராதரவு தாருங்கள். அது இந்த போராட்டம்
ஒரு நான்கு பேர் குடும்பத்துக்காக மட்டுமல்ல, இனிமேல் எந்த குடும்பத்துக்கும் இதுபோன்று ஒரு அசம்பாவிதம் நடந்துவிடக்கூடாது, எல்லா தொழிலாளர்களுக்கும் பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த போராட்டம் நடைபெறுகிறது. எனவே ஜூன் மாதம் 1ஆம் தேதி தமிழகமெங்கும் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழகத்தினுடைய கனிமடம், இப்பொழுது குறிப்பாக அந்த கருங்கல் குவாரிகளில் நடைபெறக்கூடிய சட்டவிரோதமான கொள்ளையை தடுத்து நிறுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு ஒரு நாள் தீவிரமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி நடைபெறக்கூடிய போராட்டத்தில் திரளாக கலந்து கொள்ளுந்து அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.